வணக்கம், நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். ரொம்ப நாள் சண்டையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்ன விஷயம்னா, நம்ம லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தரப்பில் வர இருக்க படம் தான் நம்ம லால் சலாம். நேற்று இசை வெளியீட்டில் வந்து நேற்று ஒரு சென்னையில் ஒரு கல்லூரியில் பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் விஜய்க்கும் எந்த போட்டியும் இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் வேண்டான்னு ரஜினிகாந்த் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதே மாதிரி ஜெயிலர் பட இசை வெளியீட்டில் வந்து காக்கா கழுகு அதை வந்து ரஜினிகாந்த் சொன்னது வந்து ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அதை தொடர்ந்து லியோ வெற்றி விழாவில் நம்ம விஜய் சார் சொன்ன காக்கா கழுகு கதையும் ஒரு குட்டீஸ்வரில் வந்து ஒரு பேசும் பொருளாகவே இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. சமீபத்தில் நான் கூறிய காக்கா கழுகு கதை வேறு மாதிரி மாற்றிட்டாங்க, எனக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு போட்டின்ற மாதிரி அது ஆரம்பது வந்து கஷ்டமாக இருக்குது. நடிகர் விஜய் என் கண்முன்னால் வளர்ந்த ஒரு பையன், விஜய் போட்டியாக நான் நினச்சா அது எனக்கு மரியாதையும் இல்லை கௌரவமும் கிடையாது. அதே போல் அவரும் நான் என்ன போட்டியாக நினச்சா அது அவருக்கு எப்படி இருக்காது. ரசிகர்கள் இந்த காக்கா கழுகு கதைக்கு வந்து இதோட நிறுத்திக்கணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது இப்போதைக்கு ஒரு தேவையான ஒரு விஷயந்தான். இது ரொம்ப நாளாக இது பேசும் பொருளாகவே இருந்துகிட்ருக்கு. நம்ம ரசிகர்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். தேங்க்யூ ரஜினி சார்.